அனைவருக்கும் வணக்கம். மாயோன் கொப்பூள் மலர்ந்த தாமரை பூவடு புறையும் சீரூர் மதுரை. இந்த மதுரை என்னுடைய மனத்தோடு என்னுடைய ஆன்மாவோடு கலந்த ஒரு பெருநகரம். இங்கே கல்வி கற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னதாக தமிழ் கற்பிப்பதற்காக நான் இந்த மண்ணுக்கு வந்தேன். அதற்கு பிறகு தமிழ் மதுரை தமிழோடு என்னை சீராட்டி வளர்த்தது, இலக்கியத்தை பழக வைத்தது, இன்று வரை தன்னுடைய சிறப்புகளாலும் தன்னுடைய இலக்கிய தொடர்புகளாலும் என்னை ஊடாட்டி வளர்த்து கொண்டிருக்கிறது. அந்த மதுரை மண்ணுக்கும் வைகை கரைக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தை சொல்லி என்னை மதுரையினுடைய மகளாக, மதுரை மண்ணின் மகளாக ஏற்று இந்த அரசு நடத்துகிற, மதுரை நிர்வாகம் பொது நூலக துறையும் இணைந்து நடத்துகிற இந்த மதுரை இலக்கிய திருவிழாவிலே பங்கேற்பதற்கு எனக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு முதற்கண் நன்றி கூறி என்னுடைய சில அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். சமீபத்திலே நான் ஒரு மொழிபெயர்ப்பை செய்தேன். ஃபியோதோர் தஸ்தாஸ்கி அவர்களுடைய இன்சல்டட் அண்ட் ஹியூமிலியேட்டட் என்ற புத்தகம் அவருடைய தொடக்க கால நாவல்களிலே ஒன்று. இப்போ கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் சொன்னார்கள், இடியட் சொன்னார்கள், ஹியூமிலியேட்டட் அண்ட் இன்சல்டட் நான் சமீபத்தில் செய்தேன். அதிலே நான் ஒரு சொற்றொடரை நான் செய்திருந்தேன், உன்னதமான அகங்காரம். எழுதினப்புறம் தான் எனக்கே அது சிலிர்ப்பாக இருந்தது. எப்படி ஒரு முரண்பாடு, நோபல் ஈகோ, அதில் இருக்கு நோபல் ஈகோ, அது வந்து ஒன்றுக்கொன்று முரண். நொபிலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈகோ. அப்போது எனக்கு வந்து நம்முடைய தமிழிலே நெடுநல் வாடை நாம் படித்திருந்தோம் என்றால் தெரியும், அந்த தலைவி போருக்கு சென்ற தலைவனுடைய நினைவாக இருப்பாள். அப்பொழுது சொல்லுவார், அவளுடைய ஆடையிலே அழுக்கு படிந்திருந்தது. அந்த அழுக்கு எப்படி இருக்குன்னா, அம்மாசு ஊர்ந்த அவிர்நூர் கலிங்கம், அழகான அழுக்கு படிந்த ஆடை. அழுக்கு எப்படி அழகாக இருக்க முடியும்? ஆங்கிலத்திலே ஆக்சிமோரன் என்று அதை சொல்லுவார்கள். அந்த மாதிரி இப்போ திருவாசகத்தில் பார்த்தா, கழிப்பெல்லாம் மிக கலங்கிடுகின்றேன் அப்படிம்பார் மாணிக்கவாசகர். கழிப்பு ஒரு பக்கம், கலக்கம் ஒரு பக்கம் என்று. அதை போல இந்த உன்னதமான செருக்கு, சில சமயங்களே அந்த ஃப்ரேஸ் அது கிடச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போது இந்த மொழிபெயர்ப்புக்குள்ளே நான் வரவில்லை என்றால் இந்த சொற்றொடரை நான் கண்டிருக்க மாட்டேன் என்று எனக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. மாதிரி இந்த மொழிபெயர்ப்பு என்பது நமக்கு எப்படிப்பட்ட துணையாக தோன்றா துணையாக. நான் உண்மையிலே பணி ஓய்வு பெற்ற பிறகுதான் பாத்திமா கல்லூரியில் பேராசிரியர்லாம் அவர் சொன்னார். அவர் சொன்ன பொழுதே, பேராசிரியராக இருந்த பொழுது நான் சில கதைகளை 79 முதல் நான் சிறுகதைகள் எழுதி கொண்டு வந்தேன், அவை வெளியாகி கொண்டும் வந்தன. ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு துறையை நான் கையில் ஏந்தியது என்னுடைய ஓய்வு, பணி ஓய்வுக்கு பிறகுதான், பணி நிறைவுக்கு பிறகு, 2006 பிறகுதான். அதுவும் கூட இந்த மதுரை மண்தான் எனக்கு. இங்கே இருந்து நான் என்னுடைய பணி நிறைவு காலத்திலே குடும்பத்தை கவனிப்பதற்காக வெளியில தில்லி செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. திரு வெங்கடேசன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றபோது கூட நான் அங்கே தான் இருந்து தில்லி தமிழ்ச்சங்கத்திலே அந்த நூலை பற்றி, காவல் கோட்டத்தை பற்றி பாராட்டுரை நான் நிகழ்த்தினேன். அதனால் அப்படி அங்கே சென்ற சமயத்திலே எனக்கு மதுரையிலே இருந்த ஒரு பதிப்பாளர் அந்த புத்தகத்தை கொண்டு வந்து, கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டை கொண்டு, அதுவரை மொழியாக்கம்னா என்னன்னே தெரியாது, நான் வந்து முயற்சி செய்யவில்லை, அந்த துறையிலே நான் ஈடுபட்டதே இல்லை, அவர் கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் இதை படித்து பாருங்கள், முடிந்தால் மொழிபெயர்த்து தாருங்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு அது என்னை ஆட்கொண்டது, அது தனிக்கதை. இப்போ நாம் வந்து நம்முடைய தலைப்பை ஒட்டி பேசும்பொழுது என்னுடைய அனுபவங்களையும் ஆங்காங்கே நான் சொல்கிறேன், நீ வந்து தவறாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் அந்த எந்த ஒரு படைப்பாளியும் தன்னுடைய சொந்த அனுபவத்தை வைத்துத்தான் சில விஷயங்களை சொல்ல முடியும். மொழிபெயர்ப்பை பற்றி பாரதி நிறைய சொல்லியிருக்கார், பாரதி எல்லாருக்குமே தெரியும், சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் அப்படிங்கிறார். இன்னொன்று, மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஒரு பெருமை இல்லை, திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். அப்போ கொள்ளல் கொடுத்தல் ரெண்டு தான் சேர்ந்தது தான் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது. அங்கே இருந்து இங்கே வர வேண்டும், இங்கே இருந்து அந்த காலத்திலேயே நம்முடைய திருக்குறள் போயிருக்கிறது, ஜியு போப்பாலே திருவாசகம் போயிருக்கிறது,
எல்லிஸ் அவர்களாலே திருக்குறள் போயிருக்கிறது. காலகாலமாக இந்த மொழியாக்கம் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. அதே போல வெளிநாட்டு நூல்களை, மேலை நாட்டு நூல்களை, கீழே நாட்டு நூல்களை நம்முடைய இந்தியாவிலேயே வேறு மாநிலங்களை சார்ந்த நூல்களை மொழியாக்குகிற பணி தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அது ஒரு சமூக செயல்பாடு. நான் வந்து ஒரு சில தலைப்புகளை பிரித்து கொண்டு அந்த அடிப்படையில் சில விஷயங்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். மொழிபெயர்ப்பை நம்ம வந்து சாதாரண, இப்போ வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னு சொன்னால், படைப்பரங்கம் என்ற தலைப்பில் வந்து மொழியாக்கத்தை போட்டிருக்காங்க. அப்போது மொழியாக்கம்ங்கிறது வந்து இட் இஸ் இன் நோ வே இன்ஃபீரியர் டு கிரியேஷன். அது படைப்பை விட தாழ்ந்தது அல்ல, எந்த வகையிலும் தாழ்ந்தது அல்ல. மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது பாரதியார் சொன்ன மாதிரி அது ஒரு சமூக செயல்பாடு என்று சொல்லிக்கிறேன். அது வெறும் இலக்கிய பணி மட்டுமல்ல, அது ஒரு சமூக செயல்பாடு. அது எப்படி சமூக செயல்பாடாகிறது அப்படின்னு சொன்னால், இப்போ மொழியை பற்றி பேசினார்கள், தொடக்க விழாவிலே பேசினார்கள். மொழி என்பது ஒரு இனக்குழுவினுடைய அடையாளம், ஒரு பண்பாட்டினுடைய அடையாளம், ஒரு கலாச்சாரத்தினுடைய அடையாளம். மக்களினுடைய வாழ்வியல், அவர்களுடைய வாழ்வு விழுமியங்கள் எப்படி இருக்கின்றன, அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் அடையாளம் மொழி. ஆனால் அந்த மொழியையெல்லாம் தாண்டி ஒரு உலக பொது மானுடம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, வேர்ல்டு சிட்டிசன் என்று சொல்கிறோம். உலக பொது மானுடம், மொழியை தாண்டி அந்த உலக பொது மானுடத்தை நமக்கு புரிந்து கொள்ளுவதற்கு உதவுபவை மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு பார்க்கும். புதுமை பத்தனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொல்லுவார், வேறு நாடுகளில், வேறு மாநிலங்களில் மக்கள் வேறு மாதிரி உடை உடுத்தி கொள்வார்கள், வேறு மாதிரி சாப்பிடுவாங்க, வேறு மாதிரி பேசுவாங்க. ஆனால் அந்த விசித்திர விபரீத உடைக்குள் இதே மனித உணர்வு தான் துடித்து கொண்டிருக்கிறது, இதே மனசு தான் துடிச்சிக்கிட்டு இருக்கு. நம்மளை மாதிரி பாசம், நம்மளை மாதிரி ஆற்றாமை, நம்ம மாதிரி உணர்ச்சி போராட்டம், இதெல்லாம் தான் துடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு புதுமைப்பித்தன் சொல்வார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மொழிபெயர்ப்பு தேவைதானே. வேற மொழியிலிருந்து கொண்டு வரும் பொழுது அந்த மனுஷனோட உணர்ச்சி போராட்டம் எப்படி இருக்கு, கன்னடக்காரனோட உணர்ச்சி போராட்டம் எப்படி இருக்கு, மலையாள நாட்டில் எப்படி இருக்கு, ரஷ்யாவில் எப்படி இருக்கு, பிரெஞ்சு பகுதியில் எப்படி இருக்கு, அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறுதல். நம்ம நினைக்கிறோம் ஏனோ மேலை நாடு வேற இடம் அப்படின்னு சொன்னா அங்கே பாலாறும் தேனாரும் ஓடும் அப்படின்னு, இல்லை அங்கேயும் மனுஷங்களுக்கு போராட்டம் இருக்கு, வறுமை இருக்கு, சிக்கல் இருக்கு, வேற வகையான உணர்ச்சி கொந்தளிப்புகள் எல்லாம் இருக்கின்றன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது, மொழிபெயர்ப்பு வழியாக தான் தெரிஞ்சுக்க முடியும். உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. எல்லா மொழிகளும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, தெரிந்து கொள்ள வாய்ப்பும் இல்லை. அப்போ அந்த மொழி தெரியாத ஒரு மனிதனிடம், பிரெஞ்சு தெரியாத ஒரு மனிதனிடம் குட்டி இளவரசன் வந்து சேருகிறான், ரஷ்யன் தெரியாத ஒரு மனிதனிடம் அசடன் வந்து சேருகிறான். ஒரு சின்ன விஷயத்தோடு ஆரம்பிக்கிறேன், அது அகம்பாவத்தினாலேயோ செருக்குனாலேயோ சொல்ல, தயவுசெய்து சரியாக புரிந்து கொள்ளுங்க. அசடனுக்காக எனக்கு பல விருதுகள்லாம் கிடைத்தன. ஆனால் அதையெல்லாம் விட மிகப்பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், அதை நான் மொழியாது, கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி 2000 பக்கம் அது, ஃபியோதோர் தஸ்தாவ்ஸ்கியினுடைய அசடன். அந்த நாவலை நான் மொழிபெயர்ப்பு செய்த பொழுது முதல் பதிப்பு இங்கே மதுரையிலிருந்து தான் வெளியாயிற்று, பாரதி புக் ஹவுஸ் என்ற நிறுவனத்தில் இருந்து. அப்போ அதனுடைய விலை 600 ரூபாய். அது வெளிவந்து சில மாதங்களில், கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, பேச முடியல எனக்கு. அது வெளிவந்த சில மாதங்களில் நான் அப்பொழுது டெல்லியில் இருந்தேன். மதுரையில் அனுப்பானடி பகுதியில் ஒரு டெய்லர் வேலை பார்க்கிற ஒரு மனிதர் அந்த அசடனாவில் 600 ரூபாய் கொடுத்து வாங்கி மதுரையில் படிச்சுட்டு, படித்ததோட மட்டும் இல்லை, அந்த புத்தக கடையில் போய் தேடி பிடித்து என்னுடைய கைபேசி எண்ணை வாங்கி எனக்கு என்னிடம் பேசினார். அது எப்படி என்னை மனது உருக்கி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவர் சொன்னார், எனக்கு வந்து ஆங்கிலமும் தெரியாது, எனக்கு தஸ்தாவ்ஸ்கியும் தெரியாது, எனக்கு ரஷ்யனை பற்றி ஒன்றும் தெரியாது, ரஷ்ய நாட்டை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் அதை கொண்டு வந்து எங்களிடம் சேர்த்துட்டீங்களேம்மா அப்படின்னு. என்னுடைய நண்பர்களே, நான் அங்கே டெல்லியில் இருந்தபோது அவ்வளோ நேரம் பேச மாட்டாங்க, ஏன்னா அப்போ அந்த அப்போல்லாம் வந்து அதனுடைய ரேட்லாம் வேற, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, பேச மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரு எளிய மனிதர், ஒரு தையலர் அவர் வந்து, அதே மாதிரி இன்னொரு முறை ஒரு மெட்ரோ இயக்குனர், ஒரு மெட்ரோ ஓட்டுபவர், அவர் என்னிடம் பேசினார்.
அதில் தான் நம்மளை மனசு. அப்போ அந்த மொழி தெரியாதவங்க, ஆங்கிலம் கூட எனக்கு தெரியாது, ஆனால் அதை கொண்டு வந்து சேர்த்தீர்களே. அப்போ அது ஒரு சமூக செயல்பாடு நாம் செய்து கொண்டிருப்பது. இப்போ நாம் வந்து அதை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷமாக இருக்குது படிக்கும்போது. இப்போ சும்மா படிக்கிறோன்னு வச்சுங்க, படிக்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகா, இந்த உணர்ச்சி எப்படி இருக்கிறது, இவர் காட்டுகிற உள்ளொளி எப்படி இருக்கிறது அப்படின்னு நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அதை கொண்டு வந்து அடுத்தவங்களுக்கு சேர்க்குறோம் இல்லையா. இப்போ எப்படி நம்ம வந்து தானம் கொடுக்குறோமோ, எப்படி கல்வி பணி செய்கிறோமோ, கொடை செய்கிறோமோ, அதே மாதிரி இதுவும் ஒரு பணி. இன்னொத்த நம்ம படி நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிற மாதிரி நான் அனுபவித்த அந்த தரிசனத்தை, நான் உட்கலந்ததை உங்களுக்கும் கொடுக்கிறேன் என்று பரிமாறும். அதுதான், அதனால தான் மொழிபெயர்ப்பை வந்து ஒரு சமூக செயல்பாடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதான் முதல் கருத்து. அடுத்தது டிரான்ஸ்லேஷன்னா என்ன, வாட் இஸ் டிரான்ஸ்லேஷன். அது வந்து மறு ஆக்கம், ரீக்ரியேஷன்னே சொல்லலாம். அது ஒரு படைப்பு. சில பேர் நினச்சிக்கலாம் என்ன பெரிய டிரான்ஸ்லேஷன், படைப்பாளிக்கு தான் கஷ்டம், அவன் யோசித்து தன்னுடைய கற்பனையை செலவிட்டு அவன் தன்னுடைய மூளையை அலசி அவன் புதிதாக ஒன்றை உருவாக்குகிறான். ஆனால் மொழிபெயர்ப்புக்கு வந்து ஏற்கனவே ஒரு ரெடிமேடாக ஒரு புத்தகம் கையிலே இருக்குது நமக்கு, அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே போக வேண்டியதானேன்னு நினைக்கலாம். தட்ஸ் நாட் சோ ஈஸி. அது வந்து அவ்வளவு எளிமையானது அல்ல. இப்போ நீங்கள் பார்க்கலாம், கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் எவ்வளவு இயந்திரத்தனமாக இருக்கிறது. அதுக்கும் அந்த மூலத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது இல்லையா. அதனால் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், எதிர்த்தாப்பில் அந்த பிரதி இருக்குது, ஆனால் அதற்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு மொழிபெயர்ப்பாளர்கள் வாட் இஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு என்ன மொழியாக்கம்னா என்னென்னா, அதை பார்த்தோன்னே அந்த பிரதியினுடைய உண்மையை, அவன் என்ன சொல்ல நினைத்திருக்கிறான், அந்த மூல நூலாசிரியன் எதை கடத்த நினைக்கிறான், எந்த உணர்வை சொல்ல நினைக்கிறான், எந்த பாச போராட்டத்தை சொல்ல நினைக்கிறான், எந்த கலாச்சாரத்தை சொல்ல நினைக்கிறான், எந்த பின்புலத்தை சொல்ல நினைக்கிறான், அதை சரியாக சொல்ல வேண்டும். அதை நம்ம சரக்கு சேர்க்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே சொல்லுவார்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளன் வந்து, ஹீ ஷுட் பி ட்ரூத்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல், நேர்மை வேண்டும், உண்மை வேண்டும் என்று சொல்வார். அவருடைய பேரில் நம்மளாம் சரக்கு சேர்த்துட்டு போகக்கூடாது. முன்னாலெல்லாம் பாடல்களெல்லாம் இடைச்செருகள் என்று சொல்வார்கள். கம்பன் பாடல்களெல்லாம் கூட இடைச்செருகள்கள் பின்னாலே கலந்திருப்பது போல நிறைய இடைச்சல், அந்த மாதிரி நம்ம சேர்க்கக்கூடாது. அந்த மூலத்துக்கு நாம் உண்மையாக நேர்மையாக அவன் என்ன சொல்கிறானோ அதை நான் சரியாக வைக்க வேண்டும், சரளமாக வை. எப்போ ஏன் மொழிபெயர்ப்பு போய் சேருது? இன்னைக்கு வந்து மொழிபெயர்ப்புகளுடைய பொற்காலம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், அண்மையிலே பெருமாள் முருகன் அவர்களுடைய பூக்குழி அப்படிங்கிற நாவல் வந்து ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட புக்கர் பரிசினுடைய அந்த கடைசி பட்டியல் வரை போய் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் இதுவரைக்கே இல்லாத ஒரு பெரிய புரட்சி தமிழ் இலக்கியத்திலே மொழிபெயர்ப்புகளை பொறுத்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மொழிபெயர்ப்புகள் முன்னாலெல்லாம் படிக்க மாட்டாங்க. ஆனந்த விகடனையோ குமுதமோ கல்கியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொழிபெயர்ப்புக்கெல்லாம் இடமே தரமாட்டாங்க. ஏதாவது சிற்றிதழ்கள் இருந்தால் ஒரு மொழிபெயர்ப்புக்கு, மொழிபெயர்ப்பு கதைக்கு ஒரு இடம் கொடுப்பார்கள், அவ்வளவுதான் கொடுப்பார்கள். ஆனால் இன்று பார்த்தோம் என்று சொன்னால், ஜனரஞ்சக இதழ்களிலும் கூட மொழிபெயர்ப்பாளர்களை பாராட்டுகிறார்கள், வரவேற்கிறார்கள், மொழிபெயர்ப்பாளர்களை பற்றிய குறிப்புகளை எழுதுகிறார்கள். படைப்புகளுக்கு எப்படி வாசகர்கள் இருக்கிறார்களோ, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது பவா அவர்கள் தொடக்க விழாவிலே இதை பற்றி சொன்னபொழுது. ஆனால் படைப்பு எப்படி கொண்டாடப்படுகிறதோ, அதே அதற்கு நிகராக மொழிபெயர்ப்புகளும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிற காலமாக இருக்கிறது என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. அப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த மூலத்தினுடைய உண்மையை, மூலத்தினுடைய விஷயத்தை வந்து அப்படியே சொல்ல வேண்டும். அதில் எவ்வளவு தடைகள் இருக்கின்றன யோசித்து பாருங்கள். அதுவே வேற பண்பாடு. அவங்க உணவு சாப்பிட்ற உணவு வேற, அவர்கள் இருக்கிற தட்ப வெப்பம், அவர்கள் இருக்கிற சீதோஷ்ண நிலை வேற, அவர்கள் புழங்குகிற நாணயங்கள் வேற, அவர்களிடம் இருக்கிற உறவு பெயர்கள் வேற. நம்ம சித்தப்பா சித்தி அப்படின்லாம் ஈஸியாக சொல்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆண்டு தான், சித்தப்பா சித்தி அத்தை எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆண்டு மட்டும்தான். மாமா பையன், சித்தி பையன், சித்தப்பா எல்லாமே கசின் நெவியூ, அவ்வளோதான். வேறு அவங்களால வந்து அதை வித்தியாசப்படுத்தி நம்ம சொல்ல முடியாது. அப்போ எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும். அப்போ இதை எப்போ இதுதான் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறதே ஒரு சவால் தான், மொழிபெயர்ப்பினுடைய சவால்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் மீறி தொடக்காது. பாரதியே ஆரம்பித்தார். பாரதி வெறும் படைப்பாளி மட்டும் இல்லை, படைப்புக்கு எந்த வகையிலும் மொழிபெயர்ப்பை அவர் குறைவாக நினைக்கவில்லை. பாரதியே மொழிபெயர்ப்பாளர் தான். ரவீந்திரநாத் டாகூரினுடைய கதைகளை பாரதி மொழிபெயர்த்தார். கானா சுப்பிரமணியம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள்.
அவர் மிகச்சிறந்த ஒரு நாவலாசிரியர். அவர் வந்து ஃபெர்லாகர் குவிஸ்டினுடைய ஸ்வீடிஷ் நாவலை அன்பின் வழி என்று மொழி மிகச்சிறந்த அது நோவல் பரிசு பெற்ற நாவல். அவர் மொழிபெயர்க்கவில்லை என்றால் தமிழுக்கு நமக்கு வந்து சேர்ந்திருக்காது. அதே மாதிரி காஸ்ரீஸ்ரீ மொழிபெயர்க்கவில்லை என்றால் மராத்தியிலே இருந்து யயாதி நமக்கு கிடைத்திருக்காது. சு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வங்கத்திலே இருந்து மொழிபெயர்க்கவில்லை என்றால் மகா ஸ்வேதா தேவி, மாஷா பூர்ணா தேவி போன்ற வங்க எழுத்தாளர்கள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார்கள். அதே போல மலையாளத்திலே இருந்து இப்போ பவாச்சலதிரி அவர்கள் பேசினார். அவருடைய மனைவி கே வி சைலஜா அவர்களும் கே வி ஜெயஸ்ரீ அவருடைய சகோதரி கே வி ஜெயஸ்ரீ அவர்களும் மலையாளத்திலே இருந்து நேரடியாக மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக சாகித்ய அகாடமி விருதுகளும் பெற்றிருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் மலையாளத்திலே இருந்து தமிழிலே மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட அண்மையிலே இந்த ஆண்டு கன்னடத்திலே இருந்து சிறந்த மொழிபெயர்ப்பு தமிழிலே செய்ததற்காக திரு நல்லதம்பி அவர்கள் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதை அவர்கள் பெற்றிருக்கிறார். பாவண்ணன் அவர்கள் மொழிபெயர்க்கிறார். இப்படி மொழிபெயர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. சிறந்த ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் இதற்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு மொழிபெயர்ப்பில் ஆர்வம் இருந்தால் சவால்களை எப்படி எதிர்கொள்வது? முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், இரண்டு விஷயங்களை நான் சொல்கிறேன். ஒன்று அகம், இன்னொன்று புறம். முதல்ல ஒரு பிரதியை படிக்க ஆரம்பித்த உடனே அதில் வந்து எனக்கு ஒரு ஈடுபாடு வர வேண்டும். அதில் அந்த மூல நூலாசிரியனுடைய அந்த அலைவரிசை வேவ்லைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவனுடைய மன அமைப்புக்குள்ளே நம்ம போனால் தான் அது ஒன்றி போனால் தானே நம்ம இப்போ ஒரு விஷயமே ஒரு புத்தகத்தையே படிக்கிறீங்க. இப்போ மொழிபெயர்ப்பை ஏன் படிக்காம நிறைய பேர் படிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால், ரீடபிலிட்டி இல்லை, சரளமாக இல்லை அப்படிங்கிறனால படிக்க மாட்டாங்க. அப்போ சரளமாக ஆக்கணும், ஈஸியாக நம்ம கதை சாதாரண கதை எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி அதை ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய அந்த மனசை பிடிக்கணும், அவனோட நாடியை பிடிக்கணும். இந்த மூல நூலாசிரியனுடைய நாடியை பிடிக்கணும். எனக்கு தெரியாதது, நான் வந்து ஒரு ஆசிரியராக இருந்திருக்கேன், மொழிபெயர்ப்பை பற்றி கொஞ்சம் வகுப்புகளும் எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. 40,000 கோயிலில் சொல்லுவேன், மொழிபெயர்ப்பினுடைய கோட்பாடுகளை பற்றி தியரிஸை பற்றி எனக்கு துளிக்கூட நம்பிக்கை இல்லை. தமிழில் ஒன்று சொல்லுவோம், இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் இயம்பல். முதல்ல இலக்கணம் அல்ல, முதல்ல என்ன வந்தது, இலக்கியம்தான் வந்தது. சிறுகதை தான் முதல்ல எழுதினாங்க, அப்புறம் சிறுகதை எப்படி எழுதணும்னு இலக்கணம் எழுதினாங்க. புதுவை பித்தன் ரொம்ப தைரியமாக சொல்லுவார், என்னுடைய சிறுகதையை அளவுகோல் வைக்காதீங்க, என்னோட இது உங்கள் ஸ்கேலுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க, என்னுடைய கதை உங்களுடைய அளவுகோலுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துங்க அப்படின்பார். அந்த மாதிரி கோட்பாடுகள் வேண்டும், கோட்பாடுகளை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சிறுகதை எழுத முடியுமா? வாட் இஸ் த ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு நிறைய 10 புஸ்தகம் படித்தா எழுத முடியாது. நீச்சல் பழக வேண்டும் என்று சொன்னால் தண்ணிக்குள்ளே குதிச்சிடணும். அந்த மாதிரி எனக்கு மொழிபெயர்ப்புக்குள்ளே நான் போனதே இல்லை, நான் எடுத்துக்கொண்டு நான் போனேன். இந்த வட இந்தியாவில் யாரும் பழக்கம் இல்லை, நண்பர்கள் இல்லை. அந்த சூழலிலே அவர் கொடுத்த அந்த ஃபியோதோர் தாஸ்தாவ்ஸ்கியினுடைய கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் என்ற உலக புகழ்பெற்ற நாவலை நான் படிக்க தொடங்கினேன். அதை பார்த்தா என்ன தோணுச்சு, நம்ம ஊரில் நம்ம ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தன்னுடைய அம்மாவுக்கு எழுதுகிற மாதிரி, அவனுடைய சகோதரி வந்து ஒரு வீட்டில் ஆயாவாக வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான். அப்போ அந்த நிலையை அவன் சொல்லும் பொழுது அப்படியே உரிய போயிட்டான், 4வது சாப்டரும் 5வது சாப்டரும். அந்த நிமிடத்துக்குள் தாஸ்தாவ்ஸ்கி எனக்குள்ளே வந்து புகுந்து கொண்டார். மிகையே இல்லை, இப்போ நினச்சா கூட எனக்கு சிலிர்க்கிறது. அவர் வந்து அப்படியே அந்த கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி, அது ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புதிரான ஒரு அனுபவம். அவர் அப்படியே எனக்குள்ளே நுழைந்து கொண்டார். தன்னைத்தானே அவர் எழுதி, அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆட்டோ ரைட்டிங் மாதிரி தானாகவே அவர் எழுதி கொண்டு போன மாதிரி இருந்தது. தானாகவே அவரை தமிழில் வந்து, ஏன்னா அவரோட மன அமைப்பு எனக்கு புரிஞ்சு போச்சு, அவருடைய அந்த அலைவரிசைக்குள் நான் போய்விட்டேன். அதனால் அதுக்கப்புறம் அது எனக்கு 8 மாதத்துக்குள்ளே அதை நான் எழுதி முடிக்க முடிந்தது. அந்த ஒரு அதற்கு கிடைத்த அங்கீகாரம் தான் தொடர்ந்து அவருடைய நூல்களை இன்று வரை கிட்டத்தட்ட 7 நூல்களை நான் செய்திருப்பேன். அதற்கு அடிப்படை என்னன்னு சொன்னால், அந்த படைப்பாளியினுடைய ஜீவன், அந்த படைப்பாளியினுடைய ஆன்மா, அதை நமக்கு பிடிச்சிட்டோம்னு சொன்னால் போதும். அது மட்டும் இல்லை, படைப்பாளியினுடைய அந்த வேவ்லெங்க் அது கிடச்சிருச்சு. ஏன்னா அவனும் நானும் வேறு தரத்தில் இருந்தோம்னா எப்படி முடியும் சொல்லுங்கள்? நான் வேறு ஒரு தண்டவாளத்தில், அவர் ஒரு தண்டவாளத்தில் போனால் அந்த மொழிபெயர்ப்பு எப்படி வந்து உண்மையாக இருக்க முடியும்? அதனால் முதல்ல அவருடைய ஆத்மாவை, அவருடைய சோல் என்ன சொல்லுது, அவர் எதை சொல்ல நினச்சாரு, அதை நீ கரெக்டாக அதை பிடிச்சா தான், அந்த நாடியை பிடிச்சா தான் நம்ம எழுத முடியும். அதற்கு வந்து அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னால், அந்த மூல பிரதி இருக்கிறதே அந்த பிரதி மீது நமக்கு ஒரு அந்த அந்த படைப்பாளியை புரிந்து கொண்டாலே அந்த பிரதி மீது நமக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டுவிடும், நம்ம அறியாமல் ஒரு விருப்பம் ஏற்பட்டுவிடும். அது நம்மை ஆட்டி வைக்க ஆரம்பித்து விடும். இப்போ படைப்பாளியை தான் ஆட்டி வைக்கும்னு சொல்லாதீங்க. இப்போ படைப்பாளியை சில பேர் சொல்லுவாங்க,
ஒரு கரு வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு நாவலோ சிறுகதையோ அது அப்படியே நான் இரவும் பகலும் ஆட்டி வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல மொழிபெயர்ப்பும் அப்படித்தான். அது அந்த பிரதி மீது நமக்கு ஒரு நேசம் வந்து விட்டது என்று சொன்னால் அது நம்மை ஆட்டி வைக்கும், அது நம்மை ஆட்டி வைக்கும். இப்போ வந்து படைப்புன்னு சொன்னால் நீ கற்பனையில் எழுதிடலாம், ஆனால் மொழிபெயர்ப்பு என்னன்னு சொன்னால் 10 தடவை படிக்கணும், 1000 தடவை கூட படிக்கலாம், படித்தா தான் அவனை விளங்கிக்க முடியும். அதனால் என்ன சொல்லுவாங்க, மொழிபெயர்ப்புங்கிறது 90% உழைப்பு, 1% ஒரு தெரிப்பு, ஒரு உணர்வினுடைய தெரிப்பு, திடீர்னு ஒரு உள்ளொளி, எப்படி அவன் ஆடியை பிடிச்சேன், எப்படி அந்த மூலப்பிரதி மேலே எனக்கு அன்பு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது வந்து ஒரு சதவீதம். ஆனால் 90% உழைப்பு உழைப்பு உழைப்பு, படைப்பாளிக்கு இல்லாத ஒரு உழைப்பு வந்து மொழிபெயர்ப்பாளர், ஏன்னா அவன் உண்மையாக இருக்கணும்னு சொன்னான். அதனால் இதெல்லாம் இது அகம் சார்ந்த விஷயங்கள் கொண்டு வர்றது மொழிபெயர்ப்பு. மூல நூலாசிரியனுடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த பிரதியின் மீது நாம் நேசம் வைக்க வேண்டும். அடுத்தது என்ன என்று சொன்னால் மொழி, மொழி முக்கியம் இல்லையா? அப்போ தானே நான் சொன்ன மாதிரி சரளம் இல்லாமல் கொண்டு வர முடியும். இப்போ இந்த மொழிபெயர்ப்பை பொறுத்தவரை என்ன சொல்கிறோம், சோர்ஸ் லாங்குவேஜ், டார்கெட் லாங்குவேஜ் என்று சொல்கிறோம், மூல மொழி, இலக்கு மொழி. இப்போ வந்து வேற ஒரு மொழியில் மலையாளத்தில் ஒரு நாவல் எழுதப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம், அதை வந்து அது வந்து சோர்ஸ் லாங்குவேஜில் இருக்குது, அதை தமிழிலே கொண்டு வருகிறார்கள் என்றால் தமிழ் வந்து இலக்கு மொழி, அந்த மூலமொழியிலே இருந்து இலக்கு மொழி. அப்போ நமக்கு வந்து அந்த ரெண்டு மொழியிலையும் நமக்கு ஓரளவுக்கு தேர்ச்சி வேணும், அப்போ தானே நம்ம கொண்டு வர முடியும். அதில் மூலமொழியில் ரொம்ப தேர்ச்சி வேணும்னு அவசியம் இல்லை, மூலமொழியில் அதை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லது வேறு துணை நூல்களினுடைய உதவியினாலே அவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தேர்ச்சி இருந்தால் போதும். ஆனால் அந்த இலக்கு மொழி எந்த மொழிக்கு நமக்கு நான் தமிழுக்கு கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதில் ஓரளவுக்கு எனக்கு தேர்ச்சின்னு சொன்னால் என்னென்னா அந்த மொழியோட பழகணும், மொழியோடு நம்ம எப்போ பார்த்தாலும் ஊடாட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ கம்பன் அப்போ தான் நமக்கு வந்து சொல் வளம், நமக்குள்ளே ஒரு லெக்சிக்கன், நமக்குள்ளே ஒரு டிக்ஷன், டிக்ஷன் தான் தெரியும்னு நினைக்கிறேன், சொல் அகராதி, சொற்களஞ்சியம், நமக்குள்ளேயே ஒரு சொற்களஞ்சியம். இப்போ நமக்கு இல்லாமலாம் இருந்திருக்கு, கம்பனை பாருங்கள், கம்பன் வந்து சொன்னான்ங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு சொல்லுவார், சொன்னான், புகன்றான், கழறினான், செப்பினான், நவீன்றான், எவ்வளவு சொன்னாங்கிற ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு நிகர் வார்த்தைகள், சினானிம்ஸ் என்று சொல்லுவார், எவ்வளவு வார்த்தைகள் போடுறார். அப்படி ஒரு சொற்களஞ்சியம் நமக்குள்ளே உருவானால்தான் நாம் வந்து சரியான சொல்லை பயன்படுத்த முடியும். அப்போ நமக்கு அந்த நம்முடைய மொழியை, மொழிபெயர்ப்பாளருக்கு முக்கியமான ஒரு சவால் என்ன என்று சொன்னால் தன்னுடைய மொழி பழக வேண்டும், மொழியை கூர்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், மொழியோடு தொடர்ந்த ஒரு ஊடாட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒன்றை எழுதி வாசித்து அதுக்கப்புறம் இப்போ சமகால எழுத்துக்கள் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்திலே, இப்போ அந்த காலத்தில் தானா சேனாபதி, தானா குமாரசுவாமி போன்றவர்களெல்லாம் மொழிபெயர்த்தார்கள், ரஷ்ய நாவல்களையெல்லாம் கிருஷ்ணய்யா போன்றவர்கள் மொழிபெயர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு சமகால நடைக்கு அவை கொஞ்சம் அந்நியமாக இருக்கின்றன. அப்போ இன்னைக்கு உள்ள வாசகர்கள் அதை போய் சேரணும்னு சொன்னால் நான் எதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் சமகால தமிழோடு எனக்கு ஒரு பரிச்சயம் இருக்க வேண்டும், சமகால நூல்களை வாசிக்க வேண்டும். அப்போ மொழிபெயர்ப்பாளன் சமகால நூல்களை வாசித்து தன்னுடைய மொழியை பழையதாகி விடாமல், இப்போ நான் வந்து ஒரு பேராசிரியர்னு சொன்னாங்க, அதுக்காக நான் பண்டித நடையில் சிலப்பதிகார நடையிலையோ ராமாயண நடையிலையோ எழுதினா எடுபடுமா? இன்றைக்கி உள்ள மொழிபெயர்ப்புகள் எடுபடாதல்லவா, யோசித்து பாருங்கள். அதனால் நம்முடைய மொழியை பட்டை தீட்டி மொழியை கூர்மையாக்கி கொண்டே இருந்தால்தான் சரியான சொற்கள் அந்த இடத்துல வந்து விழும். சரியான சொல் இப்போ வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் பிரயோஜனம் இல்லை, ப்ரௌஸ் பண்ணால் பிரயோஜனம் இல்லை, கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணால் பிரயோஜனம் இல்லை, இயந்திரம் அல்ல. கம்பன்கிட்ட ஒரு அம்பரா தூணி, சொல் அம்பரா தூணி இருக்க மாதிரி நம்மக்கிட்ட ஒரு அம்பரா தூணி, சொல் அம்பரா தூணி இருக்க வேண்டும். அதுலேருந்து தானாக அப்படி வரணும் வார்த்தை, அந்த வார்த்தை தான் அது சரியாக அமையும். இப்போ நான் சொன்ன மாதிரி உன்னதமான அகங்காரம் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை வந்து விழ வேண்டும் என்று சொன்னால் சரியான வார்த்தைக்காக பல நாள், சில சமயங்களில் சில கேப் விட்டுட்டு எத்தனையோ நாள் கழித்து எவ்வளவுதான் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க கிடைக்காது, ஆனால் திடீர்னு ஒரு பொறி தெரிக்கும் இந்த வார்த்தை சரியாக இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், குற்றம் தண்டனையும் எழுதும் பொழுது அதில் போர்ச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. போர்ச்சர் அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், போர்ச்சரை வந்து நம்ம எதோட தொடர்பு படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் அந்த ரயில்வேயோட அந்த சுமை ஊழிகளாகத்தான் நாம் சுமை கூலி அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த இடத்திலே அது பொருத்தமாக இல்லை, ஏனென்றால் அது ஒரு பெரிய குடியிருப்பு,
மாஸ்கோ பீட்டர்ஸ்பர்க் போனவர்களுக்கு தெரியும், அங்கே அப்படி குட்டி 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 குட்டியாக பொந்து 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 பொந்தாக குடியிருப்புகள் இருக்கும். அதுக்கு வாயிற் காவலன் ஒருவன் இருப்பான். வாயிற் காவலன்கிறத வந்து போர்ட்டர்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தாங்க. அதனால் அப்போ அந்த இடத்துல எது பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னால், அந்த வாயிற்காவலன், அந்த குடியிருப்பினுடைய வாயிற்காவலன் என்று சொல்வதுதான் அந்த இடத்திலே பொருத்தமாக இருக்குமே தவிர, நாம் வந்து சுமை கூலின்னு சொல்கிறது வந்து பொருத்தமாக இருக்காது. இதிலேருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இப்போ பாஸ்டவேன்னு ஒரு வார்த்தை இருக்கு, நாம் ரொம்ப வேடிக்கை பார்த்தோம். அதாவது தந்தையும் ஒன் பை ஒன் ஃபாதர் அண்ட் மதர் பாஸ்டவே, அதை வந்து ஒரு அபத்தமான மொழிபெயர்ப்பு. தாயும் தந்தையும் ஒருவரின் ஒருவராக கழிந்து போனார். இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்கள். அவர்கள் காலமானார்கள், இறந்து போனார்கள்னு சொல்லாமல் அப்போ நேரடி மொழிபெயர்ப்பு, லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் சொல்கிறோம். வார்த்தைக்கு வார்த்தையும் விடக்கூடாது, எந்த வார்த்தையும் விடக்கூடாது. எந்த சொல் எனக்கு தெரியலைன்னா ஒரு வார்த்தையை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அப்போ அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு நான் உண்மையாக இல்லை, மொழிபெயர்ப்புக்கு உண்மையாக இல்லை. ஆனால் அதே சமயத்தில் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் வார்த்தைக்கு, அப்போ நான் சொன்ன மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்த்தா அர்த்தம் போட்டுன்னு அப்படி போட்டு போக முடியாது. நம்ம சுமை ஊழின் போட்டு போக முடியாது, தேட வேண்டும். இந்த அசடன் நாவலில் வந்து ஆங்கில வார்த்தைகளோடு ஃப்ரெஞ்சு வார்த்தைகள் எக்கச்சக்கமாக இருந்தேன். அப்பொழுது நான் ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்து ஃப்ரெஞ்சு துறைக்கு போய் அந்த ஃப்ரெஞ்சு பேராசிரியரிடம் 4 அமர்வுகள் உட்கார்ந்து அத்தனை ஃப்ரெஞ்சு வார்த்தைகளுக்கும் நான் தெளிவுபடுத்தி கொண்டு வந்து அதற்கு பிறகுதான் என்னுடைய மொழியாக்கத்தை நான் செம்மைப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அதனால் மொழி கூர்மையும் மொழியை வளப்படுத்தி கொள்வதும் சமகால இலக்கியத்தோடு நம்முடைய பரிச்சயத்தை மேம்படுத்தி கொள்வதும் அது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த மொழியாக்கத்தை பொறுத்தவரை மொழி எந்த, அதாவது அந்த மூலமொழி தெரிஞ்சா அந்த அது வந்து தெரிஞ்சா போகிறோம். அதுலேயுமே யோசிச்சு பாருங்க, இப்போ நான் நேரடியாக ரஷ்யன்லேருந்து பண்ணல, நான் ஒத்துக்கிறேன். காரணம் அப்படி எல்லாருமே செய்ய முடியாது. எல்லாருக்கும் ரஷ்யன், ஸ்வீடிஷ், போலந்து, ஃப்ரெஞ்ச் எல்லா மொழிகளும் எல்லோருக்கும் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் உலகத்தினுடைய பலகணியாக நமக்கு கிடைப்பது என்ன? ஆங்கிலம். அந்த ஆங்கிலத்தின் வழியாகத்தான் நான் அதை கொண்டு வருகிறேன். சில பேர் அதை குறையாக சொல்லுவா, ஆனால் குறையாக சொல்ல முடியாது. கானாசுவெல்லாம் அந்த ஸ்வீடிஷ் நாவலெல்லாம் ஆங்கில மொழியாகத்தான் கொண்டு வந்தார். அந்த மொழி தெரிஞ்சு தான் கொண்டு வரணும்னா உலகத்தில் தமிழில் நம்மளால் மொழிபெயர்ப்புகளே கொண்டு வர முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், இந்திய நாட்டு மொழிகள் கூட இப்போ திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் நிறைய இந்திய மொழி படைப்புகள் எல்லாம் தமிழிலே தந்திருக்கிறார்கள். ஆனால் அதுவும் கூட அந்த நார்த் ஈஸ்ட் போன்ற மொழிகள்லாம் அதெல்லாம் கூட அவங்க த்ரூ இங்கிலீஷ் தான் பண்ணியிருக்காங்க. அது தப்பு. இடைமொழின்னு சொல்லுவோம், மூலமொழி, இலக்கு மொழி, இடையில் ஒரு இன்டர்மீடியட் லாங்குவேஜ், இடைமொழி. அப்போ நம்முடைய பொறுப்பு ரொம்ப அதிகமாகுது இந்த இடைமொழி வழியாக கொண்டு வரும்பொழுது. இப்போ என்னுடைய அந்த ரஷ்ய படைப்புகளை எல்லாம் நான் இடைமொழி வழியாகத்தான், ஆங்கிலம் வழியாகத்தான் கொண்டு வந்தேன். ஆனால் அதற்கு உண்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்க, அந்த ஒரே நாவலுக்கு வந்து 4-5 ஆங்கில மொழிபெயர்ப்புகள் இருக்கும். இப்போ கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டாக ஒரு 600 பக்க நாவல்னால் நிறைய பேர் அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் பலவற்றையும் ஒப்பு நோக்கி, சில சமயம் ஏதாவது ஒன்றை அடிப்படையாக, எது ஆத்தென்டிக், எது வந்து ஆதாரபூர்வமானது என்று சொல்கிறார்களோ அதை நான் அடிப்படையாக வைத்துக் கொள்வேன். அதற்கு பிறகு அதிலே ஏதாவது தெளிவு வேண்டும் என்று சொன்னால் வேறொன்றை நான் ஒப்பு நோக்கி பார்ப்பேன். அப்போ தான் நான் ஓரளவுக்கு அப்படி கூட சரியாக நான் செஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. அது ரஷ்யன் தெரிஞ்சவங்க தான் சொல்ல முடியும். ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் இருக்கிறது, அந்த மூலமொழி தெரிந்தால் மட்டும் சரியான மொழிபெயர்ப்பை செய்ய முடியாது. அது ஒரு தகுதி, ஆனால் மூலமொழி தெரிந்தாலும் அந்த கதை, இப்போ ஒரு புனைகதையை எடுத்துக்கொள்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த புனைகதையை சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதை ஒரு கதை வடிவத்திலே சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து அந்த கதை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு மதிப்பீட்டுக்காக எனக்கு வந்தது, மூலமொழியிலிருந்து நேராக செய்திருக்கிறார்கள் பாருங்கள்னு ஒரு சின்ன பகுதி ஒன்று வந்தது. ஆனால் அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் கூட தொடர்பு இல்லை, ஒன்றுக்கொன்று ஒத்திசைவு இல்லை. அதனால் மூலமொழி தெரிகிறது வந்து ஒரு தகுதியாக இருந்தாலும் கூட அது மட்டுமே தகுதியாக ஆகிவிடாது. மொழியை ஆளக்கூடிய தன்மையும் அதை தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய அந்த திறமையும் அதை வந்து கதை போக்கோடு இணைத்து சொல்லக்கூடிய தன்மைகளும் நமக்கு ஏற்பட வேண்டும். அப்போ தான் நம்ம சரியாக இருக்க முடியும். இப்போ வந்து நம்ம பேக்ட்ராப் என்று சொல்லக்கூடிய, இப்போ இவனுடைய ஆசிரியனுடைய ஆன்மாவை பற்றி பார்த்தோம், மூலப்பிரதியின் மீது நமக்கு வேண்டிய இருக்க வேண்டிய ஒட்டுதலை பற்றி பார்த்தோம், அதற்கு தேவையான மொழி வளத்தை நாம் குறுதீட்டி கொள்வதை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் அதை கதை போக்கிலே வைப்பதற்கு. நான் வந்து நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி 79 நான் சிறுகதைகள்
ஒரு 70-80 சிறுகதைகள் எழுதி பழகியிருக்கிறேன். அதனால் கதைகள் அந்த கதை போக்கோடு அதை என்னால் ஓரளவுக்கு வைக்க முடிந்தது என்று சொன்னால், படைப்பிலக்கியத்தோடு இன்னும் கூட தொடர்ந்து அவ்வப்பொழுது நான் எழுதி கொண்டு சொந்த படைப்பையும் எழுதி கொண்டு வருகிறேன். அதனால் அந்த சொந்த படைப்போடு இருக்கிற அந்த ஒரு தொடர்ச்சி வந்து இப்போ புனைகதையை வந்து கதையாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லைன்னா சும்மா, அதாவது நான் ஃபிக்ஷனுக்கு அது தேவையில்லை. புனைவு என்று சொல்கிறோமே அதற்கு அது தேவையில்லை. ஆனால் ஒன்று புனைவாக வரும் பொழுது அது வந்து கதை போக்கில் சொல்லணும்னு சொன்னால், ஓரளவுக்கு நமக்கு படைப்பிலக்கியோடு தொடர்பு இருந்தது என்று சொன்னால் அது சரியாக இருக்கும். அடுத்து அந்த குறிப்பிட்ட அந்த மொழி நாவல் அல்லது மொழி படைப்பில உடைய அந்த பின்திரை பின்னணி என்று சொல்கிறோம், பேக்ட்ராப், பின் அந்த கிழி, அந்த எந்த இடத்துல செட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த செட்டிங்கில் வந்து என்னெல்லாம் இருக்கும் பாருங்கள். இப்போ ரஷ்யன் நாவல்களை எடுத்துக்கொண்டு போனால், மாலை 9 மணிக்கு அவன் நடந்து போனான் அப்படின்னு நான் எழுதினேன்னு வச்சுக்கோங்க. என்ன, இந்த அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? மாலை 9 மணிக்கு நடந்து போனான்னு எழுதியிருக்காங்களே. ஆனால் அங்கே பீட்டர்ஸ்பர்க்ல வந்து சூரியன் அஸ்தமனம் ஆவதில்லை அப்பொழுது. அதை புரிந்து கொண்டால்தான் அதை ரசிக்க முடியும், என்ன ரசிக்க முடியாது. அந்த சீதோஷ்ணம் வேற, அவர்களுடைய சூழல் வேற. சூரியன் அதே மாதிரி காலையில் சூரியன் வந்து லேட்டாக வரும், ராத்திரி வந்து ரொம்ப நேரம் ஆகும் அஸ்தமனம் ஆகிறதுக்கு. அதை புரிந்து கொண்டால்தான் நாம் அதை ரசிக்க முடியும். அதே போல அவள் வந்து ஒரு பொது மகளிராக ஒரு பாலியல் தொழிலாளியாக இருப்பாள். அப்போ அவன் சொல்லுவான் தன்னுடைய மகளை பற்றி, ஷீஸ் ஏ ஸ்ட்ரீட் வாக்கர் அப்படிதான் சொல்லுவான், ஸ்ட்ரீட் வாக்கர் என்று சொல்லுவான். ஷீஸ் ஹேவிங் ஏ எல்லோ கார்டு அப்படின்னு சொல்லுவான். என்னன்னு போய் பார்க்கணும். எல்லோ கார்டு அப்படிங்குன்னா அது வந்து அந்த, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பாலியல் தொழிலாளி என்பதனுடைய அடையாளம் அவள் அந்த மஞ்சள் சீட்டை வைத்திருப்பது. அப்படி செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றலாம். எப்படி ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்று பாருங்கள். அப்போது நம்ம அதை புரிஞ்சுக்கலேன்னு சொன்னால், சும்மா மஞ்சள் சீட்டு போட்டிருந்தா நான் போயிட்டு போனால் யாருக்கு வாசகர்களுக்கு என்ன புரியும் இல்லையா? நம்ம வந்து அடைப்பு குறிக்குள்ளோ அல்லது கீழே நம்ம வந்து ஃபுட்நோட்ஸ் என்று சொல்கிறோம், அடிக்குறிப்பு, எல்லாத்துக்கும் நம்ம அடிக்குறிப்பு தந்தோம் என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் நாம் அடிக்குறிப்பு தந்தோம் என்று சொன்னால் அது ஒரு ஆய்வு கட்டுரை போல ஆகிவிடும், அது ஒரு ரிசர்ச் கட்டுரை போல ஆகிவிடும். அதனால் எல்லாத்துக்கும் நம்ம ஆய்வு கட்டுரை நம்ம போல அடிக்குறிப்புகளும் நம்ம தந்து கொண்டிருக்க முடியாது. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஒரு வாசகன் தேட வேண்டும். வாசகனுடைய கற்பனைக்கு நாம் சிலவற்றை, வாசகனுடைய ஊகத்துக்கு நாம் சிலவற்றை விட வேண்டிய ஒரு பொறுப்பிலே இருக்கிறோம். இப்போ மாலை 9 மணிக்கு அவன் நடந்து கொண்டு போனான் அப்படின்னு சொன்னால், அப்போ வாசகனுக்கு ஒரு கேள்வி வரும்ல, என்ன மாலை 9 மணிக்கு போகிறாருன்னு. அப்போ எடுத்து பார்ப்பாங்க பீட்டர்ஸ்பர்க்ல, அப்போ எப்போ வந்து சன்செட் ஆகுது அப்படிங்கிறத எடுத்து பார்ப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒன்று சொல்ல வேண்டும், இந்த நாவல்களை படித்து விட்டு சில வாசகர்கள் பாருங்கள், பீட்டர்ஸ்பர்க் எனக்கு எழுதிய சில கடிதங்கள் உண்டு, பீட்டர்ஸ்பர்க்கே போய் இந்த கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் நாவலை அந்த ஆங்கிலத்திலும் என்னுடைய மொழியாக்கத்திலும் படித்து விட்டு பீட்டர்ஸ்பர்க் நகரத்துக்கே சென்று அது அவர் கற்பனையில் தான் எழுதினார், ரஸ்கோல்னிக்கோ எந்த இடத்திலே அந்த வட்டிக்கடை கிழவியை கொலை செய்தான், எந்த இடத்துல வைக்கோல் சந்தையிலே அவன் பேசினான் அப்படின்லாம் அவர் தேடினார். இப்போ நம்ம சிவகாமியின் சிவத்தை தேடுறோம் இல்லையா, மாமல்லபுரத்தில் போய் ஆயன சிற்பி இங்கே தானே இருந்திருப்பாரு, சிவகாமி இங்கே தானே நடனம் ஆடியிருப்பா அப்படின்னு நம்ம தேடுற மாதிரி அவர் போய் தேடி அந்த புகைப்படங்களை எல்லாம் எனக்கு அனுப்பியிருந்தார். எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்க. வேற அங்கீகாரம், மொழிவேற்பாளனுக்கு வேற அங்கீகாரங்களை விட இன்னொருத்தர் எழுதியிருந்தார், நான் வந்து எனக்கு வந்து ஆங்கிலமே தெரியாதுமா, இதான் படித்தேன், என்னுடைய மகனுக்கு வந்து ஃபியதோர் மகிழ்னன்னு பேர் வச்சுருக்கேன், ஃபியதோர் தஸ்தாஸ்கி மாதிரி ஃபியதோர் மகிழ்னன்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த ஒரு மொழிவேற்பாளனுக்கு நிறைவை தரக்கூடிய விஷயங்கள். பெருமையை தருகிறதோ இல்லையோ, அங்கீகாரங்கள் பொருளியல் சார்ந்து அதெல்லாம் ஆத்ம திருப்தி அதெல்லாம் போட்டோம், ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் பரவாயில்லை, இன்னொருவருக்கு ஒரு விஷயம் போய் சேருகிறதே அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு மனநிறைவை தரும். அதே மாதிரி பா, அந்த உறவு பெயர்கள்லாம் சொன்னேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சில பெயர்கள்லாம் சர்நேம்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் நம்ம, அதனால் அந்த பெயர்களை மாற்றி மாற்றி அவங்க பயன்படுத்துவாங்க. நடாலியா நிக்கோலேவ்னா அப்படின்னு இருக்கும் ஒரு இடத்துல, அப்படி போட்டிருப்பாரு, இன்னொரு இடத்துல நடாஷான்னு போட்டிருப்பாரு. அதுதான் அவன் புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியாது. வந்து நான் கூட நினச்சேன் கிளாசரி கொடுக்கணுமா, அடிக்குறிப்பு கொடுக்கணுமா, இல்லை பின்னால் அனெக்ஷர் கொடுக்கணுமா, அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சிலவற்றுக்கு ஆனால் தேவைப்படும். இப்போ ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவ படிநிலைகள் இருக்கும்,
அந்த இராணுவ படிநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் பதக்கங்களை எல்லாம் அணிந்திருப்பார்கள். அப்போ வந்து இத்தனை பதக்கம் அணிஞ்சிருக்கான், அவனுடைய பேர் அந்த அவனுடைய ரேங்க் என்ன அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதை பற்றி நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது சில சமயங்களில் மிக அரிதாக, மிக சுருக்கமாக, ஒரு சில தேவைக்கு ஏற்ப ஒரு சில அடிக்குறிப்புகளை நானும் பயன்படுத்தி இருக்கிறேன். ஒரு சில இலக்கியவாதிகளை பற்றி, ஒரு சில புரட்சியாளர்களை பற்றி, அதெல்லாம் நடுவில் போகிற போக்கில் அந்த நாவலில் வரும். நமக்கு தெரியாது அவங்க யாருன்னு தெரியாது, அந்த இலக்கியவாதியை பற்றி நமக்கு தெரியாது, அந்த புரட்சிக்காரனை பற்றி நமக்கு தெரியாது. அப்போ நாம் வந்து நம்முடைய அடிக்குறிப்பில் அது லேசாக ரொம்ப கொடுத்தோன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு கற்ற படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். உண்மையான வாசகன், ஆர்வமுள்ள வாசகன், அவனே தேடி கண்டடைய ஒரு தூண்டுகோல் அமைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கலை சொற்கள் பார்த்தோம்னு சொன்னால், எல்லா கலை சொற்களையும் நம்ம வந்து மொழிபெயர்த்து கொண்டிருந்தோம்னு சொன்னால், அது மொழியாக்கத்தினுடைய அந்த ரீடபிலிட்டின்னு சொல்லிடும் அல்லவா, அந்த சரளம், அந்த சரளத்தை அது குலைத்து விடும். அதனால் சிலவற்றை இப்போ நான் சமீபத்தில் பஞ்சாப் எழுத்தாளர் ஹரீந்தர் சிக்கா அப்படின்னு அவருடைய செகமத்த காலிங் அப்படிங்கிற ஒரு நூல், அவர் ஆங்கிலத்திலே எழுதியிருந்தார், மொழிபெயர்த்தேன். அது கடற்போர் சார்ந்த விஷயங்கள் தொடர்பானது. அதனால் அந்த சப்மரீன்கள் அந்த அதெல்லாம் இன்னும் தமிழில் அவ்வளவாக தலைச்சொலாக்கம் பெறவில்லை. அதனால் அதை அப்படியே பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அது வாசகர்களுக்கு பல வகையான பொருள் மயக்கத்தை, குழப்பத்தை, அல்லது படிப்பதற்கு தடையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால சிலவற்றை நாம் அப்படியே பயன்படுத்துவதிலே தவறு இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே நாம் செய்ய வேண்டும். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவனுடைய பெயரை, இப்போ சமீபத்தில் நான் மொழிபெயர்த்த அந்த இன்சல்டட் அண்ட் ஹியூமிலியேட்டடில் அவனுடைய பெயர் இவான் பெத்ரோவிச், ஆனால் கதாநாயகி எப்பொழுதுமே அவனை வானியா அப்படின்னு தான் கூப்பிடுவார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம வந்து அந்த கதை, ஒரு கதை படிக்கும்போது வாசகனுக்கும் மூல செலுத்தணும் இல்லை, எல்லாத்தையும் வந்து விளக்கி கொண்டிருக்க முடியாது. எப்படி ஒரு ஆசிரியர் எல்லாத்தையும் விளக்க முடியாதோ, அதே மாதிரி இவனுடைய கற்பனைக்கும், படைப்பாளி எப்படி ஒரு கற்பனைக்கும் இடம் கொடுக்கிறானோ, அதே போல கற்பனைக்கும் இடம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை நமக்கு இருக்கிறது. அதனாலே இன்று மொழிபெயர்ப்புகள் மிகச்சிறப்பாக செம்மையாக வந்து கொண்டிருக்கின்றன. அதில் வந்து ஒன்றே ஒன்று நாம் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால், வேறு மொழிகளிலே இருந்து தமிழுக்கு வரக்கூடிய மொழிபெயர்ப்புகள் அதிகமாக, அதாவது இடைமொழி வழியாகவும் நேரடியாகவும் வேறு மொழிகளில் இருந்து தமிழுக்கு வரக்கூடிய மொழிபெயர்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் தமிழிலே இருந்து ஆங்கிலத்துக்கு பிடிச்சி, தமிழிலிருந்து வேறு மொழிகளுக்கு போகக்கூடிய இது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ அண்மை காலமாக அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்கர் பரிசை நெருங்கக்கூடிய அளவுக்கு போகிறது என்று சொன்னால், நல்ல தமிழ் படைப்புகள் இப்பொழுது அதன் வழியாகத்தான் நாம் உலக தளத்தை, உலக இலக்கிய தளத்தை நாம் எட்ட வேண்டும் என்று சொன்னான், புக்கர் பரிசுக்கோ நோபல் பரிசுக்கோ. ஏன்னா பாரதி வாழ்ந்த காலத்தில் யாராவது அதை கொண்டு போயிருந்தாங்கன்னா நிச்சயம் பாரதிக்கு தான் நோபல் பரிசு கிடைத்திருக்கும். ஆனால் அது வந்து நமக்கு பெருமைங்கிறதுக்காக மட்டுமல்ல, நம்முடைய மொழியினுடைய பெருமையை மற்றவர்கள் உணர வேண்டும், மற்ற அகிலம் உணர வேண்டும் என்று சொன்னால், இந்த மொழிபெயர்ப்பு நம்முடைய மொழியை பொறுத்தவரையும் சமூகத்தை பொறுத்தவரையும் மிகச்சிறந்த ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாட்டை நன்றாக என்னை இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே என்பது போல, அந்த தமிழ் செய்யவும், தமிழ் பேசவும், தமிழ் இலக்கியத்தை கற்கவும் கற்பிக்கவும், தமிழ் இலக்கியத்தோடு பழகவும், ஏதோ சில மொழிபெயர்ப்புகளை செய்யவும், உங்களோடு சிலவற்றை பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.